நண்பா நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். விஜய் படத்துல இன்னும் நடிக்கவே இல்லை அம்மாவா, தெரியல என்னன்னே வருத்தம் அப்படின்றத விட ஏன் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு எனக்கு. அது ஏதோ ஒரு திருஷ்டி மாதிரி நடக்க மாட்டேங்குது, அது என்னன்னு தெரியல. ஏதாவது ஒன்று ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவரும் நானும் காத்திருக்கோமோ என்னமோ தெரியல. போது அவர் ரொம்ப பாசமாக வந்து என்கிட்ட சொல்வார், நம்ம பண்ணுவோம்மா ஒரு படம் அப்படி சொல்வார். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்மளுமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த காம்போ வந்து ஜாயின் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தளபதி சரணியா பொண்ணுன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தோம். அதுவும் பார்த்தோம்னா அம்மா ரோலாக நம்ம தளபதிக்காக இவங்க பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து ஏன் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துச்சு. பட் அவங்ககிட்ட கேட்கும்போது அதுக்கு அவங்களே பார்த்தோம்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தளபதி கூட நடிக்க முடியாமல் போனதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல, அது வந்து அமையாமே போயிடுச்சு. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம தளபதி வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிற எந்த ஒரு டேரக்டருமே வந்து இவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தளபதி சரணியா பொண்ணுன்னு காம்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி எதுவும் பண்ணல போல அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ நாளாக நாங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறோம் என்னமோ. ஸோ கூடி சீக்கிரமாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதியுமே வந்து இவங்களை நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாராமா. ஸோ கூடி சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா நடிகர்கள் கூட சரணியா பொண்ணுன்னு வந்து அம்மா ரோலில் பண்ணிட்டாங்க. பட் தளபதி கூட பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கூடி சீக்கிரமாக அந்த காம்போ ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி எந்த படம் அமைப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக கூட சோசியல் மீடியாஸில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, இவங்க வந்து எந்தெந்த ஹீரோஸ் கூட அம்மா ரோலில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் அதில் வந்து நம்ம தளபதி மட்டும் மிஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறது அப்போ பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஸோ தளபதி சரணியா பொண்ணுன்னு காம்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.